பாருங்க, ஒரு பட்ஜெட் போடுறாங்க நிதிநிலை அறிக்கை, இந்தியாவிலே ஒரே ஒருத்தர் பாராட்டியிருக்கிறாரு, யாரு? அதானி. நாட்டின் வளர்ச்சிக்கு ஏற்ற சிறந்த பட்ஜெட் என்று சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? பட்ஜெட் போட்டதே அவருக்காகத்தான். பாராட்டுறது என்ன கேட்டாங்க, அதானி பாராட்டிருக்காரு, அவர் தானே பாராட்டுவாரு, பட்ஜெட்டே அவருக்காக தான் போடப்பட்டிருக்கு. 6111 ஏக்கர் யார் அவங்க அப்பம்பிட்டு சொத்தா? அவங்க அப்பம்பிட்டு சொத்தா என்னது? கடல், கடல் என் பா, கடல் மக்களின் சொத்து, பொது சொத்து. அதை எப்படி ஒரு தனி மனிதனுக்கு 2500 ஏக்கர் எடுத்து கொடுப்பீங்க? நிலத்தில் 2000 ஏக்கர், ஆறில் 2000 ஏக்கர், கடலுக்குள்ள 2000 ஏக்கர், 6111 ஏக்கர். அவன் மண்ணில் கொண்டாந்து கடலை கொண்டாந்து கடலை நிப்பை மூடிடுவான். அங்கே மீ உற்பத்தி ஆகிற மீன், இறால், பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள், பவளப்பாறைகள் எல்லாம் சிதஞ்சு அழிஞ்சிடும். கதை முடிஞ்சு. அப்போ இப்போ நாங்கள் போய் பார்க்குறோம் காட்டுப்பள்ளியில் சுற்றி ஒரு சுவரை கட்டி ஒரு என்ன சொல்றது, ஒரு சிறை மாதிரி வச்சுருக்காங்க. திறந்த வெளியில் சிறையில் வச்சுருக்காங்க அந்த காட்டுப்பள்ளி மக்களை. காற்று கூட வர்றதில்லை தம்பிங்கிறாங்க, காற்று கூட எங்களுக்கு வர்றதில்லை. இப்போ நாங்களாம் இந்த சுவரை உடச்சிக்கிட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், சுற்றி எங்களை மூடிட்டு வெளியிலே போக விடலைங்கிறாங்க. அன்றைக்கி ராத்திரியில் தனியாக போக முடியாது. முகமுடிய கொள்ளக்காரன் முகத்தை கட்டிக்கிட்டு கத்தியை காட்டிட்டு டக்குன்னு, ஏய் எட்ரா காசம்பா, இன்னைக்கு கட்டையை கொடுக்கப்பட்டு எட்ரா காசைங்கிறான். அது ரா கொள்ளை, இது ரா பகல் கொள்ளை. என்னது அன்னைக்கு தனி மனுஷன் திருந்தா இன்னைக்கு கவர்மெண்ட்டே திருடுது. ஒரு விளம்பரம் வரும், நான் பலமுறை பேசியிருக்கேன். ஒரு தங்கச்சி 5 குடத்தை வச்சுக்கிட்டு நிற்பான், ஒருத்தன் மோட்டர் பைக்கில் வருவான், அப்படியே அவள் கை அப்படி காட்டுவா, அவள் அப்படி ஏற்றிக்கிடுவான். அந்த பொண்ணை மறுபடியும் கையாட்டிட்டு குடத்தை பிடிச்சிட்டு போவோம். அந்த சாக்கப்சருக்கு ஒரு ஷாட்டு போடுவான், குண்டும் குழியுமா ரோடு இருக்கும், அதை அப்படி குலுங்கி 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 குடம் விழலையாம், தடுமாறலையாம், அவ்வளோ ஸ்மூத்தாக பயணிக்குதான். பைத்தியக்காரன் நாயே, பைத்தியக்காரன் நாயே. சாக்கப்சர் நல்லா இருக்குதுன்னு காட்டாதடா, ரோடை நல்லா போடுறா, ரோடை நல்லா போடுறா. ஐயோ ஐயோ, அந்த 800க்கு போகிறதுக்குள்ள நாங்கள் பட்டபாடு ரோடு அவ்வளவு கேவலமாக இருக்கு. ஆனால் துறைமுகம் வந்துடும் டெவலப்பு. ஒரு நாள் நீ டன்லப் டீப் மாதிரி வெடிக்கலை, நீ பார்த்தே நின்று டெவலப்பு டெவலப்பு டெவலப் என்னதாயா ஒரு டெவலப்பு, என்ன டெவலப்பு? என் நிலத்தை நஞ்சாக்குகிற திட்டங்களை நாங்கள் தடுத்து தற்காக்க போராடுகிறோம். அதிலிருந்து எங்கள் தாய் நிலத்தை மீட்க போராடுகிறோம். அதிகாரமற்ற எளிய பிள்ளைகளாக இருப்பதால் வீதியில் நின்று கத்திக் கொண்டிருக்கிறோம். இதே அதிகாரம் எங்களிடத்தில் இருந்தால் ஒற்றை கையெழுத்தில் எல்லாத்தையும் சரி செய்து விடும். அதானி சுவர் எழுப்பி வைத்திருக்கிறார். நாளை எங்களிடத்தில் அதிகாரம் வந்தால் இரவோடு இரவாக சுவர் இருந்த இடம் தெரியாத தூக்கி விடுவோம். காட்டுப்பள்ளியில் சிறப்பு படையை உருவாக்கி நிறுத்தி விடுவேன், கால்வாயி பார்ப்போம் என்றுவேன், நிறுத்தி விடு. என்ன சாகர் மாலா பாரத் மாலா? இவங்க தேசப்பற்ற நமக்கு கற்பிப்பாங்க, பாரத மாதாக்கு ஜே போட்டே புறாத்தி விட்டுட்டாங்க. 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், இந்தியா விற்பனைக்கு வந்துருச்சுடா, வித்துக்கிட்டு இருக்காண்டா, வித்துக்கிட்டு இருக்காண்டா, எதுவுமே இருக்காது. ஏங்க, என்னங்க எல்ஐசி இருந்தது காணா, இங்கே ஏர்போர்ட் இருந்தது காணா, எல்லாத்தையும் என்ன, நாங்கள் தான் சொன்னமே கிளீன் இந்தியா. அது சரியில்லையா? சுத்தமாக தொடஸ்டம் பாரு, கிளீனாக இருக்கு இந்தியா. அதுதான் அவங்களுடைய கிளீன் இந்தியா திட்டம். இதில் என்னன்னு கவனிச்சுக்கணும், இது எப்படி உருவாக்குறாங்க பாருங்க. அஜுபாய் அரசில் திமுக அங்கம் வைத்திருத்த அந்த நேரத்தில் தான் இந்த சாகர்மாலா திட்டத்தை கொண்டு வராங்க. 8.57 லட்சம் கோடிக்கு இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இதில் அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள், என் தம்பி தங்கைகள் இதை கவனிச்சுக்கணும். இது பீம்ஸ்டெக் அப்படிங்கிறது இந்த திட்டத்துக்கு பேர். பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இந்த நாடுகளின் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், அதுதான் இந்த பீம்ஸ்டெக். இதில் இந்த திட்டத்துக்கு பாருங்கள், இந்த சாகர் மாலா திட்டம், கடல் மாலை தமிழில், அதனுடைய கிளை திட்டம் தான் பாரத் மாலா. அது இவங்க கொண்டு வர்றது, ஏன் நம்ம நம்ம ஐயாக்கமார், நம்ம நியாயமார்கள் கொண்டு வர்ற இந்த பாரத் மாலா. பிலிப்பைன்ஸ்னு ஒரு சின்ன நாட்டில் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு ஒரு வங்கி இருக்கு. அந்த வங்கிக்கு 325 லட்சம் கோடி போகுது. சின்ன நாடு, 325 லட்சம் கோடி எப்படா இங்கே வந்துச்சுன்னா, எங்கே இருந்துடா வந்ததுன்னா, அமெரிக்காவின் ராக்வெல்லர் ஃபவுண்டேஷன்லேருந்து வருது. இது என்னென்னா,
கூடி கொள்ளையடிக்கிறது. இந்த சாகர்மாலா திட்டம், இந்த பாரத் மாலா கிளை திட்டம், சாகர்மாலாவின் கிளை திட்டம், பாரத் மாலா, இதற்குடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சாலை போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, வானூர்தி போக்குவரத்து, எல்லாவற்றையும் கப்பல் போக்குவரத்தோடு இணைச்சிருது. இதுதான் சாகர்மாலா. எட்டு வழிச்சாலையெல்லாம் எதற்கு கொண்டு வரப்படுது? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே கூட பயணிப்பதற்கு எட்டு வழியில் சாலை இல்லை. ஆனால் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு செல்வதற்கு எதற்கு எட்டு வழி? எதற்கு எட்டு வழி? வேகமாக சென்றோடலாம், பெட்ரோல் செலவு குறையுங்கிறான். காரில் பயணிப்பவனை பற்றி கவலைப்படுகிற என் நாடும் அரசும் காருக்குள் இருக்கிறவனுக்கு நீரும் சோறும் கொடுக்கிற விவசாயியை பற்றி கவலைப்படுவதில்லை. அதான் பிரச்சனை. நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம், போய் என்ன செய்வ அதை மட்டும் சொல்லு. என்ன செய்வ? சீரியல் பார்ப்ப இல்ல சினிமா பார்ப்ப? வேற என்ன செய்வ? சிந்திச்சு எதுவும் கண்டுபிடிக்க புரிய? நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தலைமுறை பிள்ளைகள் ஆழ்ந்து கவனித்து தெரிஞ்சுக்கணும். இந்த சாகர்மாலா திட்டத்தின் இதுதான். இவர்கள் வந்து 12 பெருந்துறைமுகங்களை மாபெரும் துறைமுகங்களாக மாற்றுவது, சிறு துறைமுகங்களை பெருந்துறைமுகங்களாக மாற்றுவது, 200 சிறு துறைமுகங்களை மாபெரும் துறைமுகங்களாக மாற்றுவது, புதிய துறைமுகங்களை உருவாக்குவது, இதெல்லாம் இந்த சாகர்மாலா திட்டத்தில் இருக்கிற வேலை. தங்கச்சி, காளியம்மாள் சொன்னது போல் ஜெர்மன் அவ்வளவு வளர்ந்து விட்ட நாடு, அவனே 2 துறைமுகம் தான் வச்சுருக்கான். எனக்கு எதுக்கு இத்தனை துறைமுகம்? எத்தனை எதுக்கு இத்தனை துறைமுகம்? காமராஜரைய துறைமுகம், வாவுசி துறைமுகம், தூத்துக்குடியில் வாவுசி துறைமுகம், இதிலேயே 12.2 கோடி டன்னு தான் இந்த சரக்கு கையாளுகிற திறன். இவ்வளவுதான் மொத்த துறைமுகத்திலையுமே 27.4 கோடி டன், இவ்வளவுதான் ஒரு ஆண்டு ஒன்று இருக்கு மொத்தமாகவே. இந்த துறைமுக திறனில் வந்து 60 விழுக்காடு செயலற்றவை, பயன்படாதவை, 60 விழுக்காடு சும்மா தான் இருக்கு, அதுக்கே வேலை இல்லை. ஆனால் மொத்தமே 27.4 கோடி டன்னு தான் நீ வந்து சரக்கு கையாள்ற. அப்போ அதானி கட்டுகிற ஒற்றை துறைமுகத்தில் மட்டும் 32 கோடி டன் சரக்கு கையாளும் திறனை உருவாக்க வேண்டிய தேவை என்னவர்கள் அங்கே இருக்கிறதுக்கே அங்கே வேலை இல்லை, பயன்படலை. தம்பி வெற்றிவேல் சொன்ன மாதிரி அரசின் கையில் இருக்கிற துறைமுகங்களை ஒழித்தால் தான் அவர் லாபம் ஈட்ட முடியும். ஒரு தனி மனிதனின் லாப தேவைக்கு ஒட்டுமொத்த நாட்டையும் அழிப்பதை, பலியிடுவதை எப்படி ஏற்பது என்பதை அறிவு சிறந்த என் தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சுப்பாங்க. அது ஏன் தனியா இருக்கு? நீங்க துறைமுகத்தை கட்டுற வேலை கொடுத்தீங்க, விழிங்கத்தில் கொடுத்தீங்க, கேரளாவில், ஏன் இதை நீங்க தனியாருக்கு கொடுக்குறீங்க? ஏர்போர்ட் அவர் கட்சிக்குறாரு, அதானி ஏர்போர்ட், அதானி போர்ட் பாருங்க. ஒரு பட்ஜெட் போடுறாங்க நிதிநிலை அறிக்கை, இந்தியாவிலே ஒரே ஒருத்தர் பாராட்டியிருக்கிறாரு, யாரு? அதானி. நாட்டின் வளர்ச்சிக்கு ஏற்ற சிறந்த பட்ஜெட் என்று சொல்றார். இதுல இருந்து என்ன தெரியுது? பட்ஜெட் போட்டதே அவருக்காகத்தான், பாராட்டு. என்னை கேட்டாங்க, அதானி பாராட்டிருக்கார, அவர் தானே பாராட்டுவாரு, பட்ஜெட்டே அவருக்காக தான் போடப்பட்டிருக்கு, அவருக்கு தான் போடப்பட்டிருக்கு. நம்ம என்ன கேட்குறோம்? தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டுட்டீங்க, சரி. அப்படியே நாங்கள் என்ன சொல்கிறோம்? எல்ஐசியை தனியார் நடத்தணும், துறைமுகத்தை தனியார் கட்டணும், பராமரிக்கணும், ஏர்போர்ட்டை தனியார் நடத்தணும், அவரே பார்த்துக்கறாரு, ட்ரெயினை அது தொடர் வண்டி தனியார்ட்ட கொடுத்துடணும், கல்வி நிலையங்கள் தனியார் நடத்துவாங்க, மருத்துவமனைகள் தனியார் நடத்துவாங்க, சாலை போடுதல் பராமரித்தல் தனியார் நடத்துவாங்க, மின் உற்பத்தி விநியோகம் அது அம்பானி பார்த்துப்பார், எல்லாவற்றையும் தனியார்மயப்படுத்தி விட்டால் அரசின் தேவை என்ன? அரசு எதுக்கு? எதுக்கு தேர்தல்? எதுக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல செலவு மக்கள் காசு? நாங்க என்ன சொல்றோம்? 5 வருஷம் இந்தியாவின் விலை 80 லட்சம் கோடியா? சொல்லு, ஒரு விலையை போடு, போட்டா ஏலத்தை போடு. அதானி எடுப்பா ஒரு 5 வருஷத்துக்கு, அம்பானி ஒரு 5 வருஷத்துக்கு, ரெண்டு விட்டு போ சாமி, ஏலம் விடு. அரசை விட தனியார் முதலாளி சிறப்பாக நிர்வாகம் செய்கிற என்றால் அரசு எதற்காக? எதற்காக அரசு நடத்துகிற எல்லாம் இழப்பில் வரும், அதையே தனியார்கிட்ட கொடுத்தால் லாபம் வரும் என்றால்
அப்போ அரசு ஒத்துக்கிறதா எங்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியலைன்னு எப்படி இருக்கு? அப்ப அரசு நாங்கள் சரியில்லாத அரசு என்று ஒத்துக்கொள்கிறதா? என்ன கொடுமை! சுத்தி பார்த்தா வெறும் தொழிற்சாலை, அனல் மின் நிலையம், அந்தந்த இது வெறும் போக குண்டுகளும் கம்பிகளும் கிம்பிகளும், மக்கள் வாழ்விட மாதிரியே இல்லையே, முடிச்சுட்டான். அனல் மின் நிலையத்திலிருந்து போற, இப்ப தங்கச்சி வெண்ணிலா விட சொன்னாங்க பாருங்க, இங்க போற அந்த உலர் சகதி வந்து அப்படியே போய், அது அப்படியே போய் என்ன பண்ணுது, ஆயிரக்கணக்கான ஏக்கரில் படிஞ்சு நிலமெல்லாம் நஞ்சாயிடுச்சு. கீழே இறங்கினா அப்படி சாம்பல் புகையாக பறந்துருது, சட்டை கண்ணெல்லாம் எரியுது, சட்டை மேலெல்லாம் வெறும் தூசி. நான் மீன் பிடிச்சி வாழ்கிறேன், எனக்கு தொழிற்சாலையில் என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? மனித உணவு தேவையில் 30 விழுக்காடை மீன் தான் நிறைவு செய்யுது. என்னை கடலில் இருந்து வெளியேற்றி ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு எப்படி இருக்கு பாருங்க. அந்த அம்மா அழுகும்போது கண்ணீர் வருது. எனக்கு என்னப்பா தெரியும், மீனவனை கொண்டாந்து காட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டானப்பா, கடலில் இருக்க வேண்டியவன், கடல்கிட்ட இருக்க வேண்டியவன். உங்களுக்கு வேலை தாராம என்ன வேலை? கழிவறை கழுவுறது, தோட்டத்தை பராமரிக்கிறது. ஒரு ஒப்புக்கு ஒரு 50 பேருக்கு வேலை கொடுத்து முடிச்சிட்டான். இதே அதானே எங்கள் ஊர் கம்முதியில் வந்து 5000 ஏக்கர் அம்மையார் ஜெயலலிதா எடுத்து கொடுத்துட்டாங்க, 20 கிராமத்தை வெளியேற்றிட்டு சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைக்க. நான் சண்டை போட்டேன், எங்கள் ஊர் மக்கள்லாம் வந்து சீமானுக்கு வேறு வேலை இல்லை, அவன் வேலை கொடுக்குறேன்னு தான் அப்படின்ட்டு. சரி வேலை கொடுத்தான், என்ன வேலை தெரியுமில்ல? வாட்ச்மேன் வேலை. இப்போ வந்து என்னப்பா இப்படி பண்ணிவிட்டான், என்னை வாட்ச்மேனாக நிற்க விட்டான். நிற்க விட்டுருவான்னு தெரிஞ்சால் நான் கற்றுனேன். இப்போ என்ன பண்ணுவான், துறைமுகம் வந்தால் உங்களுக்கு வேலை தரோம். அவன் எப்படி சொல்கிறோம், இந்த எல்என்டி வரும்போது என் மக்கள்கிட்ட எப்படி பேசியிருக்கான், எல்லாருக்கும் வேலை, உங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டிடுவோம், மருத்துவமனை கட்டிடுவோம், உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடுவோம். நீங்கள் மீன் பிடிச்சி வாழும்போது எப்படினா அதை விட 2 மடங்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடுவோம்னு நாங்கள் காலங்காலமாக கனவுண்டுகிட்டே இருந்த கூட்டமாக, சரி நல்லா தேவை பண்ணிடுவாங்க இருக்கு பண்ணிட்டான், சுத்தமாக முடிச்சிட்டான். இதில் தம்பி வெற்றிவேல் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பேசியது மாதிரி, வருண் சுப்பிரமணியம்லாம் சொன்னது மாதிரி, சென்னையில் ஏற்படுகிற, இங்கே பாருங்கள், இத்தனை ஆண்டுகள் இவர்கள் ஆண்டிருக்காங்க, ஒரு மழை நீர் கழிவு நீர் வெளியேறுவதற்கு கால்வாய்கள் வாய்க்காலும் இல்லை இத்தனை ஆண்டுகள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மாநகராட்சி வந்து 1000 கோடிகளை பட்ஜெட் போடுது இந்த கழிவு நீரை வெளியேறுவதற்கும் இந்த கால்வாய் மழை நீர் வெளியேறுவதற்கும் கால்வாய் அமைப்பதற்கு. அந்த காசங்க அவர்கள் வாய்க்குள் போயிட்டதால் கால்வாய்க்கு வரல, அதுதான் பிரச்சனை. இப்போ இந்த சூழலில் பருவநிலை மாறிக்கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு முறையும் நான் புயலை எதிர்கொள்கிறோம், பெரும் மழையை வெள்ளத்தை எதிர்கொள்கிறோம். ஆனால் இந்த நீர் வடிந்து போடுவதற்கு இருக்கிற முகத்துவாரங்க கழிமுகங்களாக இருக்கிறதான் அந்த பழவேற்காடு ஏரி, அந்த ஆறு, இந்த நம்ம கொற்றலை ஆறு, இதெல்லாம் போய் இந்த கடலில் போய் தண்ணியை சேர்க்கணும். அந்த இடத்துல சுவர் கட்டியிருக்கான். இந்த இப்போ பார்த்தா இந்த ஆறு போய், கொற்றலை ஆறு போய் கடலை சேருகிற அந்த இடம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல அந்த பக்கமும் இந்த பக்கமாக சுவர் எழுப்பி நிறுத்திட்டேன். இப்போ தண்ணி எப்படி போய் கடலில் கலக்கும், திரும்பி இங்கே தான் வரும். வெள்ளம் வடிந்து விடுவதற்கு வாய்ப்பே இல்லை. நாம் தண்ணீரில் மூழ்கி சாவதை தவிர வழி கிடையாது. 6111 ஏக்கர் யார் அவங்க அப்பம்பிட்டு சொத்தா? அவங்க அப்பம்பிட்டு சொத்தா? என்னது கடல்? கடல் கடல் மக்களின் சொத்து, பொது சொத்து. அதை எப்படி ஒரு தனி மனிதனுக்கு 2500 ஏக்கர் எடுத்து கொடுப்பீங்க? நிலத்தில் 2000 ஏக்கர், ஆறில் 2000 ஏக்கர், கடலுக்குள்ள 2000 ஏக்கர், 6111 ஏக்கர். அவன் மண்ணில் கொண்டாந்து கடலை கொண்டாந்து கடலை மூடிடுவான். அங்கே மீன் உற்பத்தி ஆகிற மீன், இறால், பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள், பவளப்பாறைகள் எல்லாம் சிதஞ்சு அழிஞ்சிடும். கதை முடிஞ்சு. அப்போ இப்போ நாங்கள் போய் பார்க்குறோம் காட்டுப்பள்ளியில் சுற்றி ஒரு சுவரை கட்டி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறை மாதிரி வச்சுருக்காங்க, திறந்த வெளியில் சிறையில் வச்சுருக்காங்க அந்த காட்டுப்பள்ளி மக்களை. காற்று கூட வர்றதில்லை தம்பிங்கிறாங்க, காற்று கூட எங்களுக்கு வர்றதில்லை. இப்போ நாங்களாம் இந்த சுவரை உடச்சிக்கிட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், சுற்றி எங்களை மூடிட்டு வெளியிலே போக விடலைங்கிறாங்க. இந்த நிலை ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் வந்துடக்கூடாது.
அதுக்குள்ளே நாம் விழித்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக நின்று போராடணும். தம்பி வெற்றிகள் சொல்கிறார்ல, சண்டை செய்யணும்னு, நாம் நின்று சண்டை செய்கிறோம், நின்று சண்டை செய்கிறோம். சண்டை செய்தவர்களினுடைய பிள்ளைகள் நாம். புதுசாக சண்டை போடலை, புதுசாக சண்டை போடல, இதே தான். தலைவன் எப்படி இருக்கணும்? செல்ஃபோன் கோபுரம் அமைக்கிறதுக்கு, அலை கோபுரம் அமைக்கிறதுக்கு வந்து தலைவர்கிட்ட வந்து அனுமதி கேட்குறாங்க தமிழ் ஈழத்தில். அந்த அலைக்கோபுரத்தை அமைச்சா அந்த அதிர்வில் வந்து, அந்த அலை வீச்சில் வந்து, அலை அதிர்வில் வந்து சிட்டுக்குருவி மைனா இதெல்லாம் செத்துரும்ல அப்படின்னா? ஆமாம், செத்துரும். அப்போ எனக்கு வேணாம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அந்த பாதிப்புலாம் ஏற்படாத ஒரு ஒரு அலைக்கோபுரம் வரும்போது நான் என் பூமியில் என் நிலத்தில் நட்டுக்கிறேன், கிளம்புங்கன்ட்டு. சிங்களர்கள் அந்த பக்கம் நிற்கிறாங்க, குறுக்க பெரிய ஆறு அணை இருக்குது. நம்மளுடைய தளபதிகள் சொல்கிறாங்க, அணையை உடச்சி விட்டோம்னா வெள்ளத்தில் அப்படியே இழுத்து அவர்கள் நிறைய பேர் மூழ்கி இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்படி இது பண்ணிடலாம், நம்ம அணையை உடச்சி விட்டுடலாம்னு. இப்போ தலைவர் சொல்கிறாரு, நீ அணையை உடச்சி விட்டு தண்ணி இழுத்துட்டினா இங்கே இருக்கிற என் மண்ணின் வளம் அந்த தண்ணியோடு அரிச்சுட்டு ஓடி போயிடும், அது வருங்கால பிள்ளைகளுக்கு பாதிக்கும், வேணாம் அப்படி செய்யாதன்றார். அதுதான் தொலைநோக்கு. இதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டது யார் தெரியுமில்ல? திராவிட திருவாளர்கள் தான், கமிஷன் பாய்ஸ், வெறும் கமிஷனுக்கு. மாறி மாறி ரெண்டு பேரும் இந்த நஞ்சாக்குற நாசகார திட்டங்களை கொண்டு வந்து முடிச்சிட்டான். காற்றை பூரா மாசுபடுத்தி விட்டு தூய காற்றுக்கு 4,350 கோடி மத்திய அரசு பட்ஜெட் போடுது. தூய காற்று, காட்டையெல்லாம் வெட்டி ரோட்டை போட்டு விட்டு காற்றுக்கு, தூய காற்றுக்கு நிதி ஒதுக்கிய பெருந்தகைகள் இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள். அன்பிற்குரியவர்களே, காற்றை எப்படி கொடுப்பீங்க? ஒரு பலூனில் வச்சு மூக்கில் வச்சு உறிஞ்சி கம்பியெல்லாம் இல்லை, சின்ன சின்ன சிலிண்டரில் இடுப்பில் கட்டி விட்டு இப்படி மூக்கில் குழாயை மாட்டி விட்டுருவீங்களா? ஏன்னா உங்களுக்கு அறிவுங்கிறது இருக்கா இல்லையா? என்னது கொடுமை, கொடுமை. இவைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது சொல்லுங்க? வேளாண் சட்டம்னு ஒன்று கொண்டாந்தாங்க, அது நல்ல சட்டம்னா பிரதமர் வந்து நல்ல சட்டம், இப்படி இப்படி நல்ல சட்டம் விளக்குங்க. இந்த சட்டத்தில் நல்ல சட்டம் என்று சொல்கிற பெருந்தகைகள் சொல்கிறார்களே நம்பிக்கூறியவர்களை, இந்த சட்டத்தால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அரசு பொறுப்பேற்காது. எப்படிப்பட்ட அரசு அது? நல்ல சட்டம் தானே, அப்படியே பாதிப்பு ஏற்படுது, பாதிப்பு ஏற்படும், ஏற்பட்டால் என்ன பண்ணும்? அரசு பொறுப்பேற்கும் என்று சொல்லு, அப்ப நீ நேர்மையான அரசு, சரியான அரசு. என் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்கள், இங்கு பேசியவர்கள் குறிப்பிட்டது போல இது வட சென்னைக்கு மட்டும், எண்ணூர் பகுதிக்கு மட்டும், திருவச்சியூருக்கு மட்டும் பாதிப்பு என்று நான் பார்க்கல. இது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பாதிக்கும். அங்கே இருக்கிற சூழியல் ஆர்வலர்கள், நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து பெரும் போரை இந்த அதானி துறைமுகத்துக்கு எதிராக நாம் தொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த உலகம் வந்து மனிதனுடையது இல்லை, பல லட்சக்கணக்கான உயிர்களின் உடைமை இந்த உலகம். அங்கே பல்லுயிர் சூழல் அது, பல்லுயிர் பெருக்கம் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. அங்கே வாழுகிற மக்கள் மீன், நண்டு, இறாலு இதுகளை பிடித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ அவர்கள் வாழ்வாதாரம் போயிட்டது, அவன் போட்டு கட்டிட்டா மொத்தமாக முடிஞ்சிடும். அதற்குள் நாம் விழிப்புணர்வோடு நின்று தொடர்ச்சியாக போராடி, எப்படி போராடி? டெல்லியில் வேளாண்குடி மக்கள் போராடி கொண்டிருக்கிறாருங்கள, அதுபோல் போராடணும். தேர்தல் ஓட்டு அதெல்லாம் ரெண்டாம் பட்சம், போட்டா போடு போலைனா போ, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓட்டை கேட்பதை விட என் நாட்டை பாதுகாப்பது என் முதல் வேலை. யார் ஆட்சிக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போராட வேண்டியதில்லை, எவர் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் போராடுவோம். நீ தானே கையெழுத்து போட்ட, திரும்ப பெறு. சரி, எவ்வளோ கமிஷன் வாங்கின அதையாவது சொல்லு, அதையாவது சொல்லு.
கடலுக்குள்ளே நிலத்துக்கு கடலுக்குள்ளே ஆறை பறித்து கொடுக்குறது, கடலை பறித்து கொடுக்குறது ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். இந்த வேளாண் சட்டமும் கொண்டு வரப்பட்டது அதானி அம்பானிக்காகத்தான். அவர்கள் ஹரியானாவில் 23 ஏக்கரில் பல லட்சக்கணக்கான டன் உணவுப் பொருளை சேமித்து வைக்கிற கிடங்குகளை உருவாக்கி விட்ட பிறகுதான், 15க்கும் மேற்பட்ட சேமிப்பு கிடங்குகளை உருவாக்கி விட்ட பிறகுதான் இந்த சட்டமே கொண்டு வரப்படுது. நீங்க ஐயா பிரதமர் மோடி அவர்கள் இந்த கௌதம் அதானியுடைய மனைவியை கும்பிடுறத பார்த்தீங்கன்னாவே ஒரு படம் இருக்குது வாட்ஸ்அப்பில் இருக்கும் பாருங்க, அப்பவே தெரியும். ஆஹா சரி, யாருக்காக வேலை செய்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பாடுபட்டாவது இந்த சாகர்மாலா திட்டத்தை அதற்காக உருவாக்கப்படுகிற இந்த அதானி துறைமுகத்தை நாம் தடுத்து நிறுத்தியாக வேண்டும். இவர்கள் விரைந்து இப்போ கூட பாருங்கள் இந்த பட்ஜெட் 8 வழிச்சாலைக்கு அவங்க நிதி ஒதுக்கியிருக்காங்க. 8 வழிச்சாலை உறுதியாக போடப்படும்ங்கிறாங்க. காரணம் யாருக்கு? அதானிக்கு தான். இப்போ இவங்கக்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பும். இப்போ ஏற்றுமதி இறக்குமதி செய்வோம் என்று சொல்கிறாங்க இந்த துறைமுகத்தில். நம்ம ஒரு கேள்வியை கேட்போம், எதை ஏற்றுமதி செய்வீர்கள், எதை இறக்குமதி செய்வீர்கள்? என்னுடைய வளங்களையெல்லாம் சுரண்டி கொள்ளையடித்து ஏற்றுமதி செய்வீர்கள். வெளிநாடுகளெல்லாம் தடை செய்யப்பட்ட நிறுவனங்களை கொண்டு வந்து பாருங்கள், 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்கிறதுக்கு 450,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. 3 டன் எடையுள்ள கார்கள்லாம் இங்கே தயாரிக்கப்படுது. நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் ராக்கெட்டுக்கு பாகங்கள் தயாரிக்கிற அமெரிக்கா இந்த நாடுகளெல்லாம் திருப்பூரில் ஜட்டி பண்ணி வாங்கிட்டு போதே ஏன், எதற்காக? ஒரு உள்ளாடை தயாரிக்க 250 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. 250 லிட்டர் ஏன் அவனால் தயாரிக்க முடியாதா? தெரியும், ஆனால் கண்ணுக்கு தெரியாத களவு போகும் மழை நீரை பாதுகாக்கிறான். அதான் முக்கியம். இங்கிலாந்து பொருளாதாரம் எது ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான்ல, ஆசிய நாடுகள் தான் தங்கத்தையும் பணத்தையும் வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுகிறது, ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துச்சுட்டான். எந்த நாடு நீரை அதிகமாக வைத்திருக்கிறதோ அந்த நாடு தான் பணக்கார நாடு என்று மதிப்பிடத் தொடங்கிட்டான்றான். அதனால் அந்த நாடுகள் எல்லாம் இங்கே வந்து கார் தயாரிக்குது. கொண்டாய்க்காரன் நிறுவனத்துக்கு அவனுக்கு உரிமையாளருக்கு என்ன, தமிழ்நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்கணும், மாரியாத்தா கோயிலில் வேண்டிட்டு வந்தானா இல்லை எந்த கோயிலில் வேண்டிட்டு வந்தான் அவனுக்கு என்ன? என்ன நிலத்தடி நீர் எவ்வளோ வேணாலும் உறிஞ்சி கொள்ளலாம், இவனை உறிஞ்சி கொண்டு என்று சொல்லிவிட்டு கடல் நீரை சுத்திகரித்து எங்கள் குடிநீராக தருவார்கள். 50,000 கோடி அதுக்கு செலவு பண்ணுவார்கள். ஏன் அதில் கமிஷன் அடிக்கலாம். அது ரிவர்ஸ் ஓஸ்மாசின் முறைன்னா அமெரிக்க முறை. ஒரு மடக்கு தண்ணிக்கு நான் கப்பம் கட்டுறேன் அமெரிக்காவுக்கு. அந்த முறை அந்த நுட்பமும் என்னிடது இல்லை, அமெரிக்காவோடது. இயற்கை சுற்றி இருக்கிறது சூரிய ஒளி, நீராவி, மேகம், மழை, தூய நீரை என் வீட்டு வாசலில் கொட்டுது. அதை சேமித்து குடிச்சுக்கிற துப்புள்ளாத நாடு கடலில் திருப்பி விட்டுட்டு அதை சுத்திகரித்து திருப்பி கொண்டு வந்தேன். இயற்கையே எனக்கு அருமையாக சுத்திகரித்து தூய குடிநீரை தருதே. எப்படிப்பட்ட வேலை திட்டங்களை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்ப மறுபடி 8 வழிச்சாலையை போடுவார்கள். அதுக்கு மலையின் குறுக்கே பிளப்பார். நான் சொல்றேன், 8 வழிச்சாலை போடு, 80 வழிச்சாலை கூட போடு, பிரேசில் மாதிரி போடு. இந்த மெட்ரோவுக்கு தூண் கட்டி மேலே ஏத்திரில பாலங்கட்டில அப்படி போடு. கீழே தூணை வச்சு மலையை குடையாம நிலத்தை பாதிக்காம கீழே வச்சு அப்படி மேலே தூக்கி 80 வழி கூட போட்டு போ, வேகமா போடு. நீ தான் டெவலப்பு பேசுறியப்பா, வளர்ச்சி பேசுறியே. வளர்ச்சி என்று இவர்கள் எதை கற்பிக்கிறார்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே? சிறியதே அழகு என்று புத்தகத்தை எழுதியிருக்கிற ஈஎஃப் சுமாசர் சொல்றார், உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உனக்கு எவன் தந்தது? மணலை நீ உருவாக்க முடியுமா? ஏன் அழித்தாய், ஏன் அழித்தாய்? மலையை நீ உருவாக்குவியா? இயற்கையின் பெருங்கொடை, அதையே என் சான்றுன்னு நொறுக்குகிறாய். கற்குவாரி நொறுக்கி என்ன பண்ற? ரோடு போடுற, மண்ணை வச்சு மாடி கட்டுற, எப்படி வாழ்வே? உன் நிலம் பாலைவனமா மாறிறாதா? ஆயிராதா என் அன்பிற்குரியவர்களே, ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு பள்ளி அந்த நாட்டின் வகுப்பறையில் உருவாக்க தீர்மானிக்கப்படுதுங்கிறான். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் பள்ளிக்கூடங்களில் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது.
ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் வீட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டில் உள்ள சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மலையின் வளத்தை பொறுத்தது. அந்த நாட்டின் மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்தது. மலைகள் அதிகமாக இருந்தால் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். காரணம், மலை முகடுகளில் உயர்ந்து 100 அடி 200 அடிக்கு இருக்கிற மரங்கள் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிறது. அது அருவியாக வருகிறது, பிறகு ஆறாக ஓடுகிறது. இதுதான் இயற்கை. அந்த மலை மேல் இருந்த மரங்களை நட்டது யார்? மனிதர்கள் அல்ல, அவ்வளவும் பறவைகள். பறவைகள் நட்டு வளர்த்தது. அதுதான் எங்க ஐயா மரம் ஆசுனாமணி சொல்றார். அந்த பறவைகள் செத்து போகுது. அங்க வந்து உட்கார்ந்து கூடியிருந்த பறவைகள் எல்லாம் எங்க காணா? சீம கருவேல எதுவுமே இல்லாமல் செழித்து வளரும். அது கருகி தீஞ்சு போச்சு. ஏன்? நிலம் நஞ்சாயிடுச்சு. இதை ஆழ்ந்து அறிந்து கொள்ளணும். அவன் சொல்றான்ல, மண்ணின் வளத்தை கொள்ளையடிப்பதை யார் உங்களுக்கு வளர்ச்சி என்று கற்றுக் கொடுத்ததுங்கிறான். அது அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பெர்கின் சொல்றான், உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் கலவுவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள் என்றான். அந்த நிலையிலிருந்து நாம் எச்சரித்து எழுந்து கொள்ளணுமே நம்பிக்குரிய சொந்தங்களே. விட்டுறக்கூடாது. நம் வாழ்விடத்திலிருந்து நம்மளை தூக்கிடுவான். அப்படிதான் ஆதிக்குடிகளை, பன்னெடுங்காலமாக வாழ்ந்திருந்த குடிகளை செம்மஞ்சேரிக்கும் பெரும்பாக்கத்துக்கும் கல்லுக்குட்டைக்கும் தூக்கி வீசிட்டான். அப்போ அந்த இடத்தை யார் கொடுப்பீங்கன்னு கேட்டேன். பதிலே சொல்லுங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? எங்களுக்கு அப்படி துறைமுகம் வேணாம். நீ வேற எங்க மும்பையில் கூட கட்டிக்கிங்க, கட்டிக்கிங்க, வேற எங்கேயா கட்டிக்க, கட்டிக்க போ. எனக்கு வேணாம், துறைமுகம் இருக்கிற துறைமுகம் போதும். நீ எதை ஏற்றுமதி செய்வேன்னு தெரியாதா? இங்கே எடுக்கிற மீ தேனி தேனி எல்லா வளத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செஞ்சு தருவேன். அதான் செய்தார்கள் கடந்த ஆண்டுகளில். வெங்காயத்தை எங்கிருந்து கொண்டு வந்தாங்க? ஒரு பாலைவன நாடு, ஈஜிப்திலிருந்து, எகிப்திலிருந்து பாலைவன நாடு, அங்கிருந்து கொண்டு வரார்கள். இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பெரிய வளம், அளப்பரிய மனித ஆற்றல், இதை வைத்துக் கொண்டு சொந்த நாட்டு குடிகளுக்கு வெங்காயத்தை விளை வச்சு தர முடியாத வெங்காயங்கள்கிட்ட நாடு சிக்கிக்கிட்டது. அவன் எப்படி ஈஜிப்தில் எப்படி விவசாயம் செய்கிறான்? பாலைவன மணலை தள்ளிட்டு அதில் கீழே பாலித்தீன் சீட்டை போட்டு அது மேலே மண்ணை கொண்டு போய் கொட்டி அதில் வெங்காயத்தை விளை வச்சு நமக்கு அவன் ஏற்றுமதி செஞ்சு விடுறான். பருப்புக்கு பக்கத்து நாட்டில் பல்லழிச்சு கையேந்துருது, வெங்காயத்துக்கு வேறு நாட்டில் கையேந்துருது. ஆனால் இவர் டெவலப் பேசுவார்கள், வளர்வார்கள், காரை ஏற்றுமதி செய்வார்கள். ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள். அப்போ கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளவு தண்ணீர் கலவு போகுதுன்னு பாருங்க. சரி, இந்த முதலாளிகளுக்கு நீங்கள் ஒப்பந்தம் போடுறீங்கள, கடல் நீரை சுத்திகரித்து பயன்படுத்திக்கணும்னு சொல்ல வேண்டியது. நான் வந்து பணக்கார முதலாளி ஆயிடுச்சே. இந்த பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களை விரைந்து எடுத்து செல்வதற்கு, அந்த கண்டெய்னர் லாரிகளை விரைந்து எடுத்து செல்வதற்காகத்தான், அந்த வசதிக்காகத்தான் 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை. மக்கள் போவதற்கல்ல, மக்கள் பயனளிப்பதற்கென்றால் எதுக்கு 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் சொல்லிக்கிறான்? எதுக்கு சொல்லிக்கிறான்? எதுக்கு? அன்னைக்கு ராத்திரியில் தனியாக போக முடியாது. முகமுடியை கொள்ளக்காரன் முகத்தை கட்டிக்கிட்டு கத்தியை காட்டிக்கிட்டு டக்குன்னு, ஏய் எட்ரா காசம்பா, இன்னைக்கு கட்டையை கொடுக்கப்பட்டு எட்ரா காசுங்கிறான். அது ரா கொள்ளை, இது ரா பகல் கொள்ளை. என்னது அன்னைக்கு தனி மனுஷன் திருந்தா இன்னைக்கு கவர்மெண்ட்டே திருடுது. மிக மோசமான ஆபத்தான நிலைக்கு, அழிவை நோக்கி நம்மளை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். 3 வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருது. அது என்ன? சாராயம் குடித்ததா, புகையிலை போட்டதா, சிகரெட்டு பிடிச்சதா? எதனால் வருது? எதனால் வருது? தாயின் மாரில் குடித்த பால் நஞ்சாயிட்டது. தாய்ப்பால் ஏன் நஞ்சானது? தாய் சாப்பிட்ட உணவு நஞ்சா இருக்கு. எங்க? ஒரு பூச்சி கத்தரிக்காய் காட்டிடு. பூச்சி கத்தரிக்காய், பூச்சி கடித்ததுன்னா நல்ல காய், பூச்சி கடிக்காது. இப்போ கடிச்சதுன்னா செத்துடும். ஏன்? உள்ளே நஞ்சிருக்கு. கிடையாது. எல்லாம் மரபணு மாற்றப்பட்டதனால் மானுட இனமும் மரபணு மாறிடுச்சு. அந்த உணவை தின்றுதுண்டு
கால் நூற்றாண்டை கடந்திருக்கிறோம் என் அன்பிற்குரிய சொந்தங்களே. தெருவுக்கு தெரு தொலைக்காட்சிகளிலும் விளம்பரங்கள் வருகிறது, தெருவுக்கு தெரு தொடங்கப்பட்டிருக்கு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள். காரணம் என்ன? மரபணு மாறிட்டது, திறனை இழந்துட்டார், மானுட குலம் அழிந்து கொண்டு வருது. காரணம் என்ன? உணவு நஞ்சு, குடிநீர் நஞ்சு, காற்று நஞ்சாய் போயிட்டு, இதுதான் காரணம். புற்றுநோய்னா என்னன்னே தெரியாமல் இருந்தம்ப்பா, 5 பேர் புற்றுநோயில் இறந்துட்டாங்கன்னு காட்டுப்பள்ளியில் அந்த அம்மா சொல்லி அழுகிறாங்க. காரணம் என்ன? தம்பி வருண் சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி நுரையீரல், இந்த காற்றை, இந்த சாம்பல் காற்றை, இந்த நச்சு காற்றை சுவாசிக்க சுவாசிக்க நுரையீரலில் புற்று வந்துருது. அதனாலதான் சொல்லுகிறோம் என் அன்பிற்குரிய மக்களை, குடிக்கிற நீரை வியாபார பொருளாக்கிய ஒரு நாடு, அறிவை வளர்க்கும் கல்வியை விற்பனை பண்டமாக மாற்றிய ஒரு நாடு, உயிரை காக்கும் மருத்துவத்தை தனிப்பெற முதலாளிகளின் லாப வேட்டைக்காக தாரை வார்த்து கொடுத்த ஒரு நாடு, தேசத்தின் குடிகளுக்கு நடக்க பயணிக்க சரியான பாதையை போட்டு தர வக்கற்ற நாடு, நாடே அல்ல என் அன்பிற்குரியவர்களே நரகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி, அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள் பலமுறை என்ன பதிவு செஞ்சிருக்கேன், கட்டமைக்கிற வளர்ச்சி பட்டினி கிடந்து நாட்டின் குடிகள் செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை டெவலப் வளர்ச்சி என்று சொல்கிறார். ஒரு விளம்பரம் வரும், நான் பலமுறை பேசியிருக்கேன், ஒரு தங்கச்சி 5 குடத்தை வச்சுக்கிட்டு நிற்பான், ஒருத்தன் மோட்டர் பைக்கில் வருவான், அப்படியே அவள் கை அப்படி காட்டுவான், அவள் அப்படி ஏற்றிக்கிடுவான், அந்த பொண்ணை மறுபடியும் கையாட்டிட்டு குடத்தை பிடிச்சிட்டு போகும். அந்த சாக்கப்சருக்கு ஒரு ஷாட்டு போடுவான், குண்டும் குழியுமா ரோடு இருக்கும், அதை அப்படி குலுங்கி 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 குடம் விழலையாம், தடுமாறலையாம், அவ்வளோ ஸ்மூத்தாக பயணிக்குதான். பைத்தியக்காரன் நாயே, பைத்தியக்காரன் நாயே, சாக்கப்சர் நல்லா இருக்குதுன்னு காட்டாதடா, ரோடை நல்லா போடுறா, ரோடை நல்லா போடுறா. அப்பா ஐயோ ஐயோ, அந்த 800க்கு போகிறதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடு ரோடு அவ்வளவு கேவலமா இருக்கு. ஆனா துறைமுகம் வந்துடும் டெவலப். ஒரு நாள் நீ டன்லப் டீ மாதிரி வெடிக்கல, நீ பார்த்தேரு நின்று டெவலப்பு டெவலப்பு டெவலப் என்னதாயா ஒரு டெவலப்பு, என்ன டெவலப்பு? 3000 கோடிக்கு வல்லவாய்ப்பட்டைகளுக்கு சிலை, சிலைக்கு கீழே பிச்சைக்காரன், இதான் இந்தியாவின் நிலை. சொந்த மாநிலம் குஜராத் மொட்டம் 3வது மாடியில் தீ பிடிச்சிருச்சு, 18 பேர் செத்து போனா, ஒருத்தன் தீக்கு பயந்து கீழே குதிச்சு செத்து போனா, தீயணைப்பு பட வீரர்கள் வந்து தண்ணியை பீச்சி அடிக்கிறாங்க, எங்க இருந்து? தரையில் இருந்துட்டு. ஏன் அந்த 3வது தளத்துக்கு நேர ஏறி தண்ணி அடிக்கிறதுக்கு ஏனி இல்லை? ஏன் டெவலப்? 3000 கோடிக்கு செலவை தண்ணி, 30,000 ரூபாய்க்கு ஒரு ஏனி வாங்கி கொடுக்க துப்பு இல்லை. கொரோனா வந்தவுடனே வெண்டிலேட்டர் இல்லை. எங்கப்பா அது என்னப்பா அப்படின்னா இறக்க வச்சு, அப்பதான் தெரியுது இவங்க லட்சணம் கொடுமை. உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனை, நோயாளிகள் படுக்கை இல்லை, படுக்கை இல்லை, தரையில் படுத்துருக்கிறாரு, அந்த குளுக்கோஸ் ஏற்றுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும்ல, அது இல்லை. அவர் அம்மா நிற்குது, இந்த கையில் கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது, கை வலிக்கும்ல, இந்த கையில் கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன இருக்குது பேர் என்னது? டெவலப்பு. ஒரிசாவில் அம்மாவுக்கு முடியல, 2 மகனும் சேர்ந்து கட்டையில் தொட்டியை கட்டி தூக்கிட்டு போகிறாங்க,
தொட்டியில் போட்டு தூள் இப்படி 7 கிலோமீட்டர் நடந்தே போகிறான். ஏன்? ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை, ஒரு ஆம்புலன்ஸ் அவசர ஊர்தி வசதி இல்லை, நடந்தே போயிட்டுருக்கான் 7 கிலோமீட்டர் தூக்கிட்டு. ஆனால் நாடு வளருகிறது. அவர் தற்சார்பு பேசுகிறாருப்பா, நாட்டின் பிரதமரும் தற்சார்பு பொருளாதாரம் பேசுகிறார். அவர் ஒன்றை புரிந்து கொண்டிருக்கிறார். எதுன்னு தெரியுமா? தனியாருக்கு எல்லாவற்றையும் தாரை வார்த்து கொடுப்பதுதான் தற்சார்பு. தனிநபர் சார்பை தற்சார்பு என்று கருதி கொண்டிருக்கிறார். நீ எழுதி வைத்துக்க, நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, நடக்கும். சரியாக 5 ஆண்டுகளில் அதானி இந்தியா அம்பானி இந்தியா என்று வருதா இல்லையான்னு மட்டும் வந்துடும். இதே இந்த சாகர்மாலா திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடனே பேரை மட்டும் மாத்திக்கிட்டான், தேசிய கடல்சார் அபிவிருத்தி திட்டம். அதேதான் நானும் சொல்லணும், ரெண்டு பேருக்கும் பார்ட்டி சேஞ்ச் இருக்குன்னோ, பாலிசி சேஞ்ச், கட்சி வெவ்வேறு, கொள்கை ஒன்றுதான். கூடி கொள்ளையடிக்கிறது, எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகிட்டு கொடுத்துட்டு புரோக்கர் கமிஷனை வாங்கிட்டு கம்மன் இருக்கிறது, அதுதான் வேலை. அதனால தான் நான் சொல்கிறேன், சீஃப் மினிஸ்டரா ஆல் இந்திய புரோக்கர்ஸ், பிரதமரா இன்டர்நேஷனல் புரோக்கர். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை செய்ய முடியுமே ஒழிய தரகர் தலைவனாக இருந்து சேவை செய்ய முடியும். சந்தையில் எப்போதும் வர்த்தகம் தான் நடக்குமே ஒழிய மக்கள் வாழ்க்கை நடக்காது. நன்பிற்குரியவர்களே, வர்த்தகம் செய்ய வந்த வியாபாரி வியாபாரம் முடிந்தவரது கூடாரத்தை காலி பண்ணி போவது போல ஒரு நாள் இந்த முதலாளிகள் காலி பண்ணி போவார்கள். இதே இந்த ஹோண்டாய் நிறுவனம் நிலத்தடியில் தண்ணி இல்லை, கார் தயாரிக்க முடியாது என்றால் ஒரே ராத்திரியில் பூட்டிட்டு போயிடுவார். நோக்கியா போல 2000 கோடிக்கு மேல கடனை வேற வச்சுட்டு போயிட்டான். மிக கவனமாக மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது என் மக்களுக்கு, நான் சொல்றேன். என் நாடும் என் மக்களும் நிம்மதியாக நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆள வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சு வேலை செய்யும். இவ்வளவு இடையூறுகள், இவ்வளவு சிக்கலுக்கு இடையில நம்ம இன்னும் 1000 500க்கு நம் மதிப்பு மிக்க வாக்கை விற்பது அவமானகரமானது, செய்யக்கூடாது. ஓட்டு நம் உரிமை, வலிமை மிக்க ஆயுதம். அதை இந்த நாட்டை, இந்த மண்ணை, இந்த மக்களை பாதுகாக்கிற கருவியாக நாம் இருந்தது. இந்த கையெழுத்து போட்ட பெருமக்கள் இவங்க தானே, திமுக தான், காங்கிரஸ் தான் இதுக்கு உதவி இருக்குது, அப்புறம் பிஜேபி வந்தானே, அது அவரே உருவாக்கின பிரதமர், சிறப்பாக நடக்குது. அது என்ன கொடுமைனா, அங்கே தம்பிகள்லாம் சொல்கிறாங்க, ஏதாவது ஒன்று போய் நம்ம ஒரு போய் சொன்னால் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் முறையிட்டா உங்களை தொலைச்சி பெறுவேன்றாரு மாவட்ட ஆட்சியர். காவல் நிலையத்தில் போய் சொன்னால் உடனே நம்ம மேலே தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. எப்படி இருக்கு? அப்போ அதிகாரம் யாருக்காக நிறுவப்படுகிறது? முதலாளிகளுக்காக. அதனால் தமிழ் இளம் தலைமுறையினர், குறிப்பாக என் தம்பி தங்கைகள் விழித்துக்கொள்ளணும். இல்லை என்றால் நாம் வாழ்வதற்கு இடமென்று கொல்லப்படும், சொந்த நிலத்தில் அகதிகளாக்கப்படும். இந்த நிலையில் நாமே பின்னிக்கிறோம், தண்ணி கிடைக்கல, காற்று இல்லை, நம் பிள்ளைகளை எப்படி விட்டு போக போகிறோம்? இன்றைக்கே நம்ம போத்தல்ல குடுவையில் வாங்கி தண்ணி குடிக்கிறோம், இன்னும் 10 வருடம் கிடைத்து. உலகத்தில் அதிகமாக நீரை உறிஞ்சுகிற நாடு இந்தியாங்கிறான், இந்தியாவில் அதிகமாக உறிஞ்சப்படுகிற நாடு தமிழ்நாடுங்கிறான். தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகரை அறிவித்த மாதிரி இது நீரற்ற நகரம்ட்டு அவன் போயிடுவான். ஆனால் நாம் எங்கு போகுது, எங்கே போகுது? நீங்கள் குளிக்காமல் இருக்கலாம், ஒரு வாரம் கூட இருக்கலாம், நீர் குடிக்காமல் எவ்வளவு நாள் இருப்பீர்கள்? நமது நீரையும் காற்றையும் நிலத்தையும் நஞ்சாக்கும் இந்த நாசகார திட்டங்களை நாம் தடுக்கணும். நமக்கு அப்படி ஒன்றும் வேலை வாய்ப்பு வர வேணாம், அப்படி ஒன்றும் அதானி நமக்கு ஒரு துறைமுகத்தை கட்டி நம்மளெல்லாம் வாழ வைக்க வேணாம், அது தேவையில்லை. அப்படி ஒரு வளர்ச்சி எனக்கு தேவையில்லை. இந்த அனல் மின் நிலையம், அணு உலை, இதில் தான் மின்சாரம் தயாரிக்க முடியுமா?
ஜப்பான் துபாயெலாம் கா கடல் அலையில் தயாரிச்சு, கடல் அலையில், கடல் அலையில் தயாரிக்க முடியாதா? பல நாடுகளில் சாலைகளில் போகிற வாகனங்களில் எழுப்புகிற அந்த காற்று இருக்குல்ல, அதிலிருந்து தயாரிக்கிற மின்சாரம் எவ்வளவோ மாற்று வழி இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களை சாகடிக்கிற இந்த நச்சு ஆலைகளை உருவாக்கி உருவாக்கி, இதெல்லாம் தடுப்பதற்கு நாம் வலிமை மிக்க அரசியல் படையாக மாறவில்லை என்றால் கடினம். அதை என் அன்பிற்குரிய தமிழ் மக்கள், என் அருமை சொந்தங்கள் புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவளித்து எங்களை வலிமை மிக்க அரசியல் பேராற்றலாக நீங்கள் மாற்ற வேண்டும். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த அதானி துறைமுகத்துக்கு எதிராக நின்று போராடுவோம். எங்களுடைய நிலத்தை நாங்கள் பாதுகாப்போம். பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்கி எம் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டியது எங்களது பொறுப்பும் கடமையும். அதனால் நாங்கள் தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடுவோம். நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஒட்டுமொத்த வலிமையும் திரட்டி சென்னையிலே மிகப்பெரிய போராட்டத்தை செய்யும். அதில் என் அன்பிற்குரிய மக்கள் நீங்களும் கலந்து கொண்டு எங்களுக்கு பேராதரவு தர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். என்ன விலை கொடுத்தேனும் அதானியுடைய இந்த துறைமுகம் அமைவதை நாம் தடுப்போம் என்கிற உறுதியை தந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.